சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நமக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் நாம் ஒவ்வொரு வாரமும் பங்கு பெறுகிற பந்தி வேளையில் இருக்கிறோம். இந்த வாரத்திலும் நம்மளை நாம் நிதானித்து சோதித்து அறிந்து எதற்காக பங்கு பெறுகிறோம், அப்பம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த நாளிலும் சோதித்து அறிந்து பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருப்போம். சில வசனங்களை நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அது 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:7. வாரத்தில் முதல் நாளில் அப்போஸ்தலர்கள் கூடுகிறதை பார்க்க முடியும். இந்த நாளிலும் நாம் நமக்கு வைக்கப்படுகிற கட்டளையின்படி இந்த நாளிலும் நாம் கூடியிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:26 கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26. கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நான் முதல் வசனத்தில் நாம் பார்த்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் செய்கிறோம். எப்போ வரைக்கும் செய்ய வேண்டும் என்றால் அவர் வருமளவும் இதை நான் செய்ய வேண்டும். வருடத்தில் ஒரு வாரம் எடுத்துவிட்டு மற்ற எல்லா வாரத்தையும் விடுகிறது அல்ல. ஏதாவது ஒரு வாரம் செலக்டிவா வரலாம் அப்படி என்றாலும் இல்லை, எல்லா வாரமும் வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இதை நாம் கடைபிடிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன், எதற்காக நான் அதில் பங்கு பெற வேண்டும், என்ன என்ன நோக்கம் என்றால், லூக்கா 22வது அதிகாரம் பத்தொன்பதும் 20வது வசனங்களை எடுத்து வருவோம். அவரை நினைவு கூறும்படியாக இதை செய்கிறோம் என்று நாம் 19வது வசனம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். திராட்சரசம் எதற்காக என்றால் புதிய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கிறது. என்ன புதிய உடன்படிக்கை? பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்களோடு இருந்த ஒரு உடன்படிக்கை. புறஜாதியராக இருந்த நம்மோடு இந்த காலத்தில் புதிய ஏற்பாடில் செய்த ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதினால், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் ஒரு புதிய உடன்படிக்கை. அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசம் இருக்கிறது, அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17வது வசனங்கள். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒரே சரீரமா இருந்து கொண்டு என்னுடைய தலையாகிய கிறிஸ்துவுக்கு நான் செவி கொடாமல், என்னுடைய கை என்னுடைய போக்கில் கால் இன்னொரு போக்கில் இருந்தால் அது ஒரே சரீரமா? நம்மளுடைய கை கால்கள் நம்மளுடைய தலைக்கு நம்மளுடைய மூளைக்கு செவி கொடாமல் அது ஒரு பக்கத்தில் போகிறது என்றால் அது நம்மளுடைய சரீரமா? ரோமர் 6:5. ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கர்த்தரின் பந்தியாக இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து வருமளவும் இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லுகிறது. நினைவு கூறும்படியாக பந்தியில் பங்கு பெறுகிறேன். திராட்சை ரசம் புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் புற ஜாதியாக இருக்கும் பொழுது என்னோடு இந்த வேளையில் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து செய்ததன் மூலமாக நான் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறேன். கடைசி வசனமாக நாம் இப்போது வாசித்த வசனம் ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவது ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைகளை நான் கடைபிடிக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த வேளையிலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலும் நம்மை பந்திக்காக தயார்படுத்திக் கொள்வோம். நம்மை சோதித்து அறிந்து இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம்